தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டெய்லி ஒரு தகவல்களில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுற பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். அது குட் ஹேபிட் தான், பேட் ஹேபிட்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட் வந்து என்ன ஒரு குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சிருக்குமா? சரி, நம்ம டூத்பேஸ்ட்டில் யூஸ் பண்ணும்போது பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ் எதுக்காக அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளோட டூத்பேஸ்ட்டில் பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இண்டிகேஷன் எதுக்காக அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை, இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து உங்களோட ஹெல்த்துக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். இது நம்மளோட ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டில் வந்துட்டு SLS அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்குறாங்க. இதுக்கு பேர் சோடியம் லோரி சல்ஃபைடு அப்படின்றதான். ஸோ இது வந்து எதுக்காக கலக்கிறாங்க அப்படின்னா வந்து இதனுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா, வாயில் இருக்க கிருமியை போக்குறதுக்காகவும் அசுத்தமான இருக்க பல்ல சுத்தப்படுத்துறதுக்காகவும் தான் வந்து இந்த எசன்ஸை வந்து கலக்கிறாங்க. இதோட சைடு எஃபெக்ட் மைனஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வாயில் வந்து புண்ணை ஏற்படுத்தும், எரிச்சலையும் ஏற்படுத்தும். ஸோ இதுக்கப்புறமே வந்து ட்ரைக்ளோசன் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஈறுகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுத்தலையா, ஸோ இதெல்லாம் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது இதனுடைய மைனஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, தோலில் நமக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்தும், அதுக்கப்புறமே வந்து புற்றுநோய் வர்றது கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணணும்னா. ஸோ அதுக்கப்புறமே வந்து ஃப்ளோரைடு அப்படின்ற இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இது எதுக்காக வந்து நம்ம டூத்பேஸ்ட்டில் கலக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் பல்லு சொத்தையாகாமல் இருக்கிறதுக்காகவும் இதை வந்து கலக்கிறாங்க. இதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது முக்கியமாக அப்படின்னா வந்து குழந்தைங்க முக்கியமாக யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து குழந்தைங்க அதிகமாக டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணும்போதும், இல்லை கொஞ்சம் முழுங்குறாங்க அப்படிங்கும்போதும், ரொம்ப நாள் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது என்னாகும் அப்படின்னா, இங்கே இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களோட எலும்பில் போய் தங்கிடும் அப்படின்றனால. ஸோ குழந்தைங்களோட போன்ஸில் வந்து இது போய் தங்கிடும். அப்படி தங்கிருச்சு அப்படின்னா வந்து குழந்தைங்களோட எலும்பு ரொம்பவே வீக்காக ஆரம்பிக்கும். அதனால தான் டாக்டர்ஸ் இந்த இன்க்ரீடியன்ஸ் உள்ள டூத்பேஸ்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன நாங்கள் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் உள்ள பேஸ்ட்டை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க. அதை தவிர்த்துட்டு வேறு உள்ள இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டாக்டர்கிட்ட உங்களுக்கு பல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா சஜஷன் கேட்டுட்டு என்ன டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏ சரிப்பா, இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சொல்ல வச்சுட்டு நான் பார்த்துட்டு அதெல்லாம் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது ஈஸியான டிப்ஸ் இருந்தால் சொல் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது. உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டை பின்னாடி திருப்பி பாருங்கள். அதில் ஒரு கலர் இண்டிகேஷன் இருக்கும், ஒன்று க்ரீன் இல்லாட்டி ப்ளூ, ரெட், பிளாக், இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சிம்பிளான விஷயம், இதை வச்சு கூட வந்து நீங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டான டூத்பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னா வந்து அது ஃபுல்லாகவே நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வந்து கிடையவே கிடையாது. ப்ளூ இருக்குது அப்படின்னா வந்து அதில் நேச்சுரல் ப்ளஸ் மெடிசன் ரெண்டுமே ஆட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஸோ இந்த ரெட் கலர் இண்டிகேஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டூத்பேஸ்ட்டில் வந்துட்டு நேச்சுரல் ப்ளஸ் கெமிக்கல் இதை தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் கலர் இண்டிகேஷன் உள்ள அந்த டூத்பேஸ்ட்டுக்கும் அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. ஏன்னா அது பியூராகவே வந்து கெமிக்கலாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலர் இண்டிகேஷனை உள்ள அந்த டூத்பேஸ்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு சஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்த டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது இன்னுமே வந்து நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.